ஹலோ வணக்கம் வெல்கம் நண்பா. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம அஜித்தோட வலிமை படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் விவேகம் படம் போலே வலிமை படமும் இருக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வலிமை மோஷன் போஸ்டர் எப்படி இருக்குது. வலிமை மோஷன் போஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஒரு ஃபேன் பையாக பார்த்தா தரமாக இருக்கும், ஆனால் இது ஆவரேஜாக தான் இருக்குது. ஏதோ ஃபோட்டோங்களை செட் பண்ணி மோஷன் போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வலிமை மோஷன் போஸ்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். நம்ம யுவன் சங்கர் ராஜா இந்த வலிமை மோஷன் போஸ்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக ஸ்கோப் கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வலிமை படத்துடைய ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா TMNT ஒரு படத்துலேருந்து காப்பின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, ஆனால் நானும் பார்த்தேன் அது வலிமை ஃபாண்ட்டு TMNT அந்த படத்தோட ஃபாண்ட்டு மாதிரியே இதுவும் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக அந்த மோஷன் போஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் மோஷன் போஸ்டராக தான் அமையுது. ஆனால் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விஸ்வாசம் மோஷன் போஸ்டரே செம்மையாக இருந்தது. ஆனால் இது வலிமை படத்தோட மோஷன் போஸ்டர் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன லுக்கெல்லாம் பார்க்கும்போது இது விவேகம் படம் மாதிரியே இருக்குது, இதுவும் விவேகம் படம் போலே இருக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. நானும் பார்த்தேன் ஒரு லுக் வரும், நம்ம தலாஜி நடந்து போவார் அது விவேகம் படத்துலையும் அதே மாதிரி லுக்கும் வரும். ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க இது பார்க்குறதுக்கு விவேகம் மாதிரியே இருக்குது, ஆனால் கண்டிப்பாக விவேகம் படம் மாதிரி ஒரு மொக்க படமாக இந்த வலிமை படம் இருக்காது. நீங்கள் வினோத் படத்தை பாருங்கள், சதுரங்க வேட்டை மற்றும் தீரன் அதிகாரம் இந்த ரெண்டு படங்களும் உண்மையால் ஒரு வேற லெவல் படமாக இருக்கும். ஏன் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெண்டு மூவிஸ்னால் நான் கண்டிப்பாக சதுரங்க வேட்டை மற்றும் தீரன் அதிகாரம் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பயங்கரமாக எடுத்திருக்காரு. ஆனால் மூணாவது படம் ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு கேட்கலாம், ஆனால் அது ஒரு ரீமேக் மூவி தான், அது எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த வலிமை படம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக எச் வினோத் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாம். கண்டிப்பாக விவேகம் படம் போல் இந்த படம்லாம் ஆகாது. ஆனால் இந்த மோஷன் போஸ்டர் பிறகு பார்த்தா கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்குன்னு கண்டிப்பாக புரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம தல அஜித்தோட வலிமை படத்தோட மோஷன் போஸ்டர் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வலிமையோட மோஷன் போஸ்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய லுக்கெல்லாம் விட்டுருக்காங்க, அது நான் பின்னாடி போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு. பாய்.